தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செய்தித்தாளில் ஓம் பட விளம்பரம் நான் பார்த்தேன். அன்றைக்கி முழு நாளும் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு இதையே தேவையில்லாத வேலை, இவருக்கு பக்தி படம் எப்படி சரியாக வரும் அப்படின்னு. அப்புறமா தான் தெரியும் அது காதல் படம்ன்ட்டு. இசை வெளியீட்டெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டார் எங்கள் அப்பா. 28 நாள் 38 நாள்லாம் படத்தை எடுத்து வெளியிட்ட எங்கள் அப்பா. 3 ஆண்டுகளாக இந்த படத்தை எடுத்தது பெரிய வியப்பு தான். இசை அதால் அடைய முடியாத மகிழ்ச்சியும் கிடையாது, அதால் அழிக்க முடியாத துயரமும் கிடையாதுன்னு மொசார்ட் சொல்கிறான். அந்த இசை வெளியீட்டு விழாவில் நின்று கொண்டிருக்கிறோம். வளர்ந்து வருகிற ஒரு இளம் இசையமைப்பாளரின் அன்பு தம்பி ரகுநந்தன் இதற்கு இசையமைத்திருக்கிறார். ஸ்ரீதேவி அதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் வந்த ஸ்ரீதேவியாக இருந்தால் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்ததை மயிலாக மாற்றி ஒரு கொண்டையை போட்டு பின்கோசம் கட்டி சேலையை கட்டி விட்டு ஒரு கூடையை கிழிஞ்ச கூடையை கையில் கொடுத்து நடக்க விட்டோன்னே இதுதானே மத்த மகத்தனம் சாணியை தூக்கி சாணி எழுறதுக்கு போகுதுன்னு பார்க்கும்போது நம்ம அத்தை பொண்ணும் கதாநாயகியாக நமக்கு பட்டுருச்சு. கவிப்பரசு வைரமுத்தோர்கள் சொன்னது போல் பாரதிராஜா வருவதற்கு முன்பு சினிமா திரையில் வந்தது. அவர் வந்த பிறகு தான் எங்கள் சினிமாவில் கிராமம் வந்தது. அவர் வந்த பிறகு தான் கிராமத்துக்கு எங்கள் கிராமத்துக்கு சினிமா வந்ததுன்ட்டு. அவர் ஒரு திரை இலக்கியவாதி, ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அதே 16 வயதுலேயே யாராவது உன்னை சப்பானின்னு சொன்னால் சப்புன்னு அரைஞ்சிருன்னு மயில் சொல்லிடும். அப்போ யாருமே சப்பானின்னு சொல்ல, யாருமே கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொன்னால் கோபாலகிருஷ்ணன் யாரும் சொல்ல போகிறதில்ல, எல்லாரும் ஜப்பானி ஜப்பானின்னு தான் சொல்லுவான். அது மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுவான், ஓங்கி கன்னத்தில் இவர் அரைஞ்சிருவார் கமல். அப்போ ஒரு மயிலுக்கு சொல்லுவார், சப்புன்னு அந்த டாக்டரை கன்னத்தில் அரைஞ்சிட்டேன்னு. அவள் அதை டாக்டர் தன்னை ஏமாத்தியவன், அவங்க கண்ணத்தில் அரைஞ்சதை அது எப்படி அரைஞ்சான்னு கேட்டு ரசிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. எப்படி அரைஞ்ச அப்படின்னு, சப்புன்னு அரைஞ்சேன் அப்படின்னு. எப்படி அரைஞ்சேன்னு திருப்பி கேட்பான், சப்புன்னு அரைஞ்சேன்பான். மறுபடியும் எப்படி அரைஞ்சேன்னு கேட்பான், சப்புன்னு ஒரே அறையாக அரைஞ்சிடுவான். அரைஞ்சவுடனே நேச்ச மயிலை நம்ம மயிலையே அடிச்சிட்டமேனு அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. அப்படி தயங்கி தயங்கி நிற்பான், அப்படி கண்ணத்தை பிடிப்பான். அடித்த அந்த நேரத்தில் தந்தானே தானே தானே அந்த உணர்வை பாடலாக்கிய ஒரு விதம் வந்து உலகத்தில் எந்த இயக்குனரும் கிடையாது. செந்தூர பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா, நீ சிட்டாட்ட ஏஞ்சிருச்ச சொல்லக்கா முத்து பல்லக்கா. ஏ யாரும் இருந்தாலும் என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கான்ட்டு. இன்னைக்கு என்ன காதல் படம் இன்னைக்கு எங்கள் அப்பா எடுக்கிறது. அமீர் சொன்னது மாதிரி எங்களையெல்லாம் படிக்க விடாமல் பாலாப்படுத்தின படம் அலையுலு. இதில் படத்தில் 3 மேதைகள் திரைக்கதைன்னு ஒன்றும் கிடையாது, திரை இலக்கியம்தான். ஒருத்தர் எழுதுறாரு, உயிரில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அதிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ உன் வெள்ளி கொலுசலி கேட்டால் உன் வெள்ளி கெலுசலி வீதியில் அத்தனை ஜன்னலும் திறக்கும். நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். நீ பட்டுச்சேலை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோச்சம் பெறும்னு. இதை இந்த கவிதை வரியில் எழுதி கொடுத்தா எந்த பொண்ணு காதலிக்காது. ஆக சிறந்த படைப்புகளை தந்த மேதைகளின் படைப்பு தான் ஓம். இங்கே பாடல்களை என் தம்பி கபிலன் வைரமுத்து, மதன் கார்கி, என்னுடைய அன்பு இளவல், நான் முத்துக்குமார் போன்றவர்கள் எழுதியிருக்கிறாங்க. சுடுமறை நெருப்பு சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன் நீ மனிதன். இந்த தத்துவ வரிகள், இந்த லட்சிய வரிகள் தான் என் போன்ற தமிழ் பிள்ளைகளை இன்று வரை சூடு குறையாமல் ஒரு போராட்டக்காரனாக வைத்திருக்கிறது. ஒரு பூந்தோட்டமாக வாழ்க்கை போராட்டமே வாழ்க்கை என்று அவர் எழுதிய வரிகள் தான் எங்களையெல்லாம் இன்றும் போராட்டக் களங்களிலே தொடர்ச்சியாக நிற்க வருகிறது. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அதை உடை, வழக்கு இல்லாத விடியாது கிழக்கு என்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்று வரை மக்கள் பிரச்சனையில் போராடுவதற்கு அவருடைய வரிகள் தான். எரிமலை எப்படி பொறுக்கும் உன் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், சிங்க கூட்டங்கள் எழுந்தால் துன்பச் சிறை கதவு திறக்கும் தெரிக்கும்,
நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி, அழுதால் வராது நீதி. எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. உன் இளமை உன் தோளில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை தொட்டுவிடு. காலம் புரண்டு படுக்கும் நம் கண்ணீர் துளியை துடைக்கும். செருப்பாய் உழைத்தவன், வரப்பாய் இழைத்தவன், சுட சுட அழுதவன், அடிக்கடி இறந்தவன், வெற்றி சங்கை ஊதும் போது தர்மம் இங்கே தூங்காது. இதெல்லாம் இந்த படத்தில் இல்லை, எழுதியவர் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு 20 கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தெலுங்கில் எடுத்த படம் நாற்காணி கனவுகள். அதில் ஒரு பாடல், ரத்தம் குடிக்குது கொட்டம் அடிக்குது லத்தி எடுத்தவர் ஆட்சி, எத்தனை பாடுகள் எத்தனை கேடுகள் செத்து விழுந்தவர் சாட்சி. என்னைக்கு எழுதுனது? இன்னைக்கு நடக்குது. காரணம் ஒரு ஞானம், கால ஞானம், ஒரு தீர்க்கதரிசிகளுடைய கணிப்பு. அதில் சொல்கிறாரு, அன்று காந்தியின் தேசம் இந்த கௌரவர் தேசம், அட மலர்களில் கூட மாமிசவாசம்னு. அது கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம். சக்தி படைத்தவர் யுத்தம் நடத்திட வேண்டும்ங்கிறார். இங்கே சக்தி படைத்தவர் யாருங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கத்திட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இங்கே பேசிய என் தம்பி சுரேஷ் காமாட்சி கூட சொன்னான், தம்பி அமீர் கூட குறிப்பிட்டார், ஒரு நாள் முழுக்க நடத்த வேண்டிய விழா. பாரதிராஜா அவர்களை பற்றியோ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றியோ போகிற போக்கில் பேசிட்டு போயிட முடியாது. அவ்வளவு பாதிப்பை, அவ்வளவு தாக்கத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்தவர்கள், அவ்வளோ பெரிய படைப்பை கவிப்பேரரசு அவர்கள் தந்திருக்காரு. கருவாச்சி காவியத்தை, கள்ளிக்காட்டு இதிகாசத்தை, மூன்றாம் உலகப் போரை தாண்டி இன்னொரு படைப்பை தமிழ் சமூகத்தில் எவரும் படைக்கப் போகிறதில்லை. அவரை வெறும் பாடலாசிரியராக பார்ப்பது போல ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. ஒரு அறிவியலாளர், ஒரு பொருளாதார மேதை, மருத்துவம் படிக்காத மருத்துவர். அவர் கேட்குறாருல, எங்கேயாவது தொப்பை முயலையோ தொப்பை கிளியோ நீ பார்த்துருக்கியான்னு. தொப்பை மனிதன் இருக்கான், நெஞ்சுக்கு உள்ளே இருக்கிறதான் வயிறு, அதுக்கு வெளியில் வந்தால் வயிறு இல்லை, அதுக்கு பேர். அவர் சொல்லாத மருத்துவ குறிப்புகள் இல்லை. ஒரு உழவன், அவருக்கு வேளாண்மை தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிந்த ஒரு முழு ஒரு படைப்பு கவிப்பேரர் சுவைரமுத்தவர்கள். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வியப்பீங்க. பலர் எழுத்துக்களை நாம் வாசிப்போம், ஆனால் அவருடைய எழுத்துக்கள் நம்மை வாசிக்கும். அது வாசித்து பார்த்தா தெரியும். சில புத்தகத்தை ஏண்டா இதை படிக்க எடுத்தோன்னு இருக்கும், அவர் புத்தகத்தை அவர் எழுத்தை படிக்க தொடங்கினவன் எப்போ தொடங்கினா எப்போ முடித்தோம் தெரியுது. அது நம்மை படிக்கும். அவருடைய தாய், அவரை பெற்ற தாய் அங்கம்மாவுக்கு எழுதிய கவிதை அந்த பாட்டு எங்கம்மாவுக்கும் உங்கம்மாவுக்கும் பொருந்தும். அதை தாண்டி அந்த கவிதையை கேட்டுட்டு அழாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அண்மையில் 8 வழிச்சாலைக்கு ஒரு கவிதை, அது ஜெயங்கொண்டான். அந்த ஒரு இப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு அரிய பணியை ஆச்சு கொண்டிருக்கிறார் தமிழ் சமூகத்திற்கு. என் முன்னவர்கள் செய்யாத ஒரு பெரும்பணியை, ஆகச்சிறந்த இலக்கிய படைப்பை செய்து கொண்டிருக்கிறார். நமது முன்னவர்கள் மறைமலை அடிகளை பற்றி, ஐயா ஜெயகாந்தனை பற்றி, ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள நிறைய காலங்கள் தேவைப்படும். ஆனால் அதை சுருக்கி ஒரு 20 நிமிடம் கட்டுரையாக அவர் படிக்கிறது. அதில் அண்மையில் அந்த கலிங்கத்தை பற்றி அந்த ஜெயங்கொண்டத்தில் அவர் சொல்கிறாரு, முற்போக்கு சிந்தனை இல்லாத சமூகம் முன்னங்கால் இல்லாத விலங்குங்கிறது. இலக்கியம்ங்கிறது என்ன? நயம்பட உரைத்தல், சுவைபட சொல்லுது, சுவைபட சொல்லணும், அவ்வளோதான். இப்போ பாரதியுடைய மீசையை சொல்கிறார், பாரதிக்கு மீசை, நான் கேட்ட வரைக்கே கிடாமீசை வச்சுருந்தான், கருகருன்னு மீசை வச்சுருந்தான், தொடப்பக்கட்ட மாதிரி மீசை வச்சுருந்தான், இப்படி தான் நம்ம பார்க்குறோம், அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம், முறுக்கு மீசை வச்சுருந்தான் அப்படின்னு. இருட்டை கத்தரித்து சித்தரித்தது போன்ற மீசைங்கிறார். அதுவே பாரதிதாசனுக்கு சொல்கிறார், பாரதிதாசன் மீசையை நீங்கள் பார்த்துருக்கணும், நீங்கள் பார்த்துருந்து கருது கட்டை பார்த்துருக்கணும், கருதை ரெண்டு பக்கம் வச்சுட்டு நடுவால் ஒரு கட்டு போட்டிருப்பான், அப்படி குவிஞ்சு இப்படி சின்னதாக இருக்கும். பாரதிதாசன் மீசை சொல்லும்போது கருது கட்டு மீசைங்கிறாரு. அப்போ அந்த இடத்த விட்டு நகர முடியாது. நீங்கள் யாரா இருந்தாலும் இது எப்படா இதெல்லாம் கவனிக்கிறாருன்னு வரும்.
இந்த கவிராஜன் கதையில் படிச்சுக்கிட்டே வரும்போது பாரதியை கேட்குறாரு, பாரதி பாரதியின் பிறப்பை பாருங்க, உலகத்தில் எவனாவது சிந்திப்பான், எட்டயாபுரத்தில் மட்டும் ஒரு தாய்க்கு எப்படி நெருப்பை சுமக்கும் கருப்பை, அந்த இடத்துல அவரும் வியக்கிறார். எழுதிக்கிட்டு கவிராஜன் கதையில் பாரதி பற்றி எழுதும்போது அவரும் வியக்கிறார், இந்த அம்மா மட்டும் எப்படி ஒரு நெருப்பை தன் கருப்பையில் சுமந்துச்சுன்னு, நாமளும் இந்த ஆளும் மட்டும் எப்படி இதையெல்லாம் யோசிச்சு எழுதுறாங்க, நாமளும் யோசிக்க வேண்டியது. அது எழுதிக்கிட்டே வரும்போது பாரதி, உன் இறுதி ஊர்வலத்தில் உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே, அந்த இடத்துல அழாதவன் இருக்கவே முடியாது. சும்மா ஒரு வைரம் ஏதோ பாட்டு எழுதுவார் சினிமாவுக்கு அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் வேணும் கிடையாது. நீங்கள் ஒன்று வேணாம், மூன்றாம் உலக போர் எடுத்து அவர் முழுக்க படிக்கணா, அவர் எழுதின முன்னுரையை படிச்சிங்கன்னாவே உலக அரசியல் புரிஞ்சிடும். இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தேடி தேடி இனிமேலாவது பாட்டை விட்டுருங்க, அதை நீங்கள் காதில் கேட்டு போயிறீங்க. அவரே சொல்கிற மாதிரி பாட்டு படித்தா சங்கதி உண்டு, என் பாட்டுக்குள்ளேயும் சங்கதி உண்டுங்கிறார் பாருங்க. அதனால் பாட்டை கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும், போகிற போக்கில் அடித்து விடுவார். பட்டினியால் பல ஏழைகள் சாவது தேசியமானதடா, இனி பால் வரும் என்பதும் தேன் வரும் என்பதும் சோசியமானதடாங்கிறது. காதலை பாடாமல் காவியம் இங்கில்லை, ஆனாலும் காதல் தான் சாபம், சாதியும் தான் கண்டு சாதகம் கண்டானே யாரோடு அவனுக்கு கோபம். ராஜாக்கள் கதையெல்லாம் இரத்தத்தின் வரலாறு, ரோஜாக்கள் கதையெல்லாம் கண்ணீரின் வரலாறு. இங்கே உறவுக்கும் உரிமைக்கும் யுத்தம், அதுதானே உலகத்தின் சத்தம்னு முடிகிறது. அது தத்துவம்னு எடுத்தால் தத்துவம், பாட்டுன்னு எடுத்தால் பாட்டு. ஒன்றும் இல்லை, என் தம்பி சீன ராமசாமி எழுதின படம், இப்போ கேட்கின படம், அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, நம்பிக்கை கொண்டவனுக்கு நாலு திசையும் கிழக்கு தான். இதை விட என்ன தத்துவம் இருக்குது? நான் படித்தேன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஞானி, படுத்து கிடப்பவனுக்கு பகலும் கூட இரவு தான், எழுந்து நடப்பவனுக்கு எல்லா திசையும் கிழக்கு தான். அதை தான் கவி பேரரசு சொல்கிறார். அப்போ அது வெறும் திரையிசை பாடலாசிரியராக கவி பேரரசை பார்க்க முடியாது, வெறும் திரைப்பட இயக்குநராக எங்கள் அப்பாவை பார்த்துட முடியாது, திரை இலக்கிய மேதையாக தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் எடுத்தெடுத்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மூக்குத்தி குத்துறவருக்கு தெரியுமாங்க, நாடோடி தண்டரில் மூக்குத்தி இவ்வளோ அழகாக குத்த முடியும்னு எவனுக்குன்னு தெரியாது. அதே மாதிரி கோலம், வேதம்புதியில் கோலம் அமலாக போடும், காலு தாங்க இப்படி இப்படி போகும், இந்த காலை வச்சு ஒருத்தன் கோலம் போடுறதை காட்ட முடியும்னா அதுதான் இலக்கியம், அதுதான் இலக்கியம். எங்கள் அப்பாட்ட வேலை செய்கிறது மாதிரி ஒரு நரக வேதனை உலகத்திலே கிடையாது. அது என் தம்பி ஐக்கோ, இங்கே எங்கள் குடும்பம் நிறையா இருக்குது, எங்கள் குருவெல்லாம் பாருங்கள், அவர் இல்லைன்னா பாது பசும்பொண்ணெலாம் நான் பாதி படத்தில் ஓடிருப்பேன். ஐயா பாக்கியராஜஸ்வரர் பாருங்க, கடிதம் எழுதி வச்சுட்டு நான் போட்டுகிட்டே போயிட்டேன், எழுதி கொடுப்பேன் சார் சார், எல்லா தலையும் உருவி கீழ் விட்டுரு, கடைசியாக இது போதும் எடுத்துட்டு எங்கே அந்த பையன், நான் கோச்சிட்டு போயிடுவேன், எங்கே அங்கே போய் உட்காந்து குரு வருவார், வாடா இந்த இடத்துல ரெண்டு வரி தேவைப்படுது ஏதாவது எழுது, அப்படியாப்பா அந்த தாளம் எடுத்து வச்சுருப்பேன் கசைக்கு போட்டத, அதை எடுத்து இப்படி இந்த இருக்குல்லப்பா இந்த ரெண்டு வரி, ஆ கொடு அதை போய் சொல்லு. என்ன நான் ஒரு நாள் கோச்சிட்டே இருந்தேன், ஐயா வந்தார் சிவாஜி ஐயா, என்னடா ராஜா உன் பிரச்சனை, என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு கிழிச்சு போட்டுறாங்க ஐயா. அப்படியா அப்படியா, சரி உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடு, டேக்கில் நான் பேசி விட்றேன். நான் வந்து எல்லாம் இங்கே யூனிட் இருக்குன்னா நான் அந்த ஓரத்தில் போய் நின்றுக்குவேன். அவர் நடிச்சுட்டு எங்கள் அப்பா ஓகே அப்படின்னு ஒன்னே அப்படி வேறு எல்லாம் தொடச்சிட்டு கூட்டத்தில் என்னை தேடுவார், வா இங்கே நிற்கினேன், ஓகேவா ஓகே. இதை ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க, எங்கேயோ இவர் ஓகே கேட்குறாரா, யார் யார்கிட்ட கேட்குறா, ஏ இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாமல் அப்படின்னு. அது ஒரு பெரிய அது ஒரு காலம். அது அந்த மாதிரி பட்டாம்பூச்சி ஒட்டணும், மைசூரில் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், வண்ணத்துப்பூச்சி ஒட்டுறது நான் ஐந்து விழான் எங்கள் அண்ணன் வீரசிங்க, அதை போய் அந்த இடத்துல அந்த இதில் செடியில் ஒட்டிட்டு வாங்கடானா, அங்கே ஒட்டிட மாட்டோமா, அதை தரா என்னங்கிட்ட ஒட்டிருக்கு தரங்க. அதையும் எல்லா வேலையுமே அவருக்கு இயற்கையிலே ஒரு குணம்,
அவரே செஞ்சாதான் மன நிறைவடையும். எங்களை என்ன இப்போ எடிட் எதாவது சொல்கிறாங்கல்ல, எந்த வேலையுமே அவர் செய்யும்போது தான் நிறைவடையும். ஆடரக்டர் இருப்பார், அவர் எல்லாம் இந்த இடத்துல மேசை இந்த இடத்துல கூட எல்லாம் வச்சுருப்பார். ஆனாலும் அதை ஒரு தடவை நகர்த்தி அதே இடத்துல திருப்பி அதே இடத்துல இருக்கும். ஆனாலும் அந்த கூடை எடுத்து ஆ ஓகே அப்படின்னு வச்சா தான் மனநிறைவடையும். என்ன இதை வந்து நீங்கள் முதல் நாள் ரெண்டு நாள் பார்க்குறவன் பயந்துருவான், ஏ எப்படா. அதுதான் அவர் சொல்கிறார்ல, தனி மனித படைப்பாளி அவர் ஒருத்தர் தான். அதை தான் ஐயா பாக்கிற சொல்கிறார், கேமராவும் பொண்ணும் கொடுத்தா போதும் அவர் வாட்டு படுறதுங்க. நீங்கள் எழுதலாம், எல்லாருமே எழுதுகிறாங்க, நிறைய சிறந்த பாடல்கள் வருது. ஆனால் கருத்தமால நம்மால் எழுதுகிறாரு, அந்த கருத்தம்மா போகிறாள், அவள் போகும்போது போராலே போட்ட புல்ல பொல பொல வென்று கண்ணீர் விட்டு அப்படின்னு போகும்போது அது என்ன சொல்கிறாரு, பால் பீச்சு மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு. பால் பீச்ச மாடெல்லாம் பார்த்துருப்பான், பஞ்சாரத்து கோழின்னு எழுதுறதுக்கு ஆள் கிடையாது இங்கே. ஏன்னா பஞ்சாரங்கிற கூடையே கிடையாது, எல்லாம் செத்து போச்சுப்பேன், எல்லாம் ஒழிச்சிட்டான். பஞ்சாரத்து கூடையை விட்டு அதை தாண்டி போட்டு வச்ச மூட்டை போலன்னார் பாருங்க, அவள் வந்து உணர்வற்று அந்த வண்டியில் போட்ட மூட்டை போல போகிறா. அந்த பாட்டை விட அந்த பாட்டுக்கு முன்னுரையை பேசியிருக்காரு கருத்தம்மாள். என்ன ஒளிநாடா கேட்டிங்கன்னா தெரியும். அதில் என்ன சொல்கிறாரு, ஒருவன் வந்து சொத்தை பிரிவதல்ல சோகம், மரங்களை பிரிவது ஆடு மாடுகளை பிரிவதல்ல சோகம், சொந்தங்களை பிரிவதல்ல சோகம். அப்போ எதுதான் சோகம், தான் பிறந்த மண்ணை பிரிவது தான், தாய் மண்ணை பிரிவது தான் சோகங்கிற. இதை கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனைமரக்காடே பறவைகள் கூடே, ஒருமுறை மறுமுறை மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா, உதட்டுக்குள் புன்னகை புதைத்தோம் உடம்புக்குள் உயிரை புதைத்தோம், வெறும் கூடுகள் மற்றும் ஊர்வலம் போகின்றோம்னு எழுதலாம், வேற கவிஞன் இல்லை. அதில் கந்தலானாலும் தாய்மடி போல வருமா, அந்த வார்த்தையிலே முடிஞ்சிட்டது. சொர்க்கமே ஆனாலும் சொந்த ஊர் போல சுதந்திரம் வருமா, கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே. அது அந்த வழியை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும். விஜய் தொலைக்காட்சியில் நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டை பாடும்போது அதில் எல்லாரும் மொழி புரிந்தவன் புரியாதவன் இசை தெரிந்தவன் தெரியாதவன் ஈழ தாயகத்தினுடைய அந்த பாதிப்பு அந்த இனப்படுகொலையின் வழி உணர்ந்தவன் உணராதவன் அத்தனை பேர் அழுகிறான். அது நான் பார்த்த வரைக்கும் அதை கவி பேரரசு ஒருவரை தவிர வேறு யாரால் அந்த வழியை 6 நிமிட பாடலுக்குள்ளே கொண்டு வந்து தர முடியும். அப்படிப்பட்ட படைப்பாளிகள் மேதைகள் இணைந்து இன்றைக்கி வந்து ஓம்ங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க. இது ஐயா பார்த்திவன் அவர்கள் சொல்லும்போது இவங்க சொல்லும் இது ஒரு முதல் மரியாதையினுடைய ஒரு நவீன வடிவம் தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அது மாதிரி தான், அது காதல் எந்த சூழலில் வரும் அதை எப்படி பார்க்குறோங்கிறதா. அதை வந்து எங்கள் அப்பாவுடைய செய் நேர்த்திக்கு வந்து அளவு கிடையாது, அது வந்து அவரை தவிர யாராலும் அதை செய்ய முடியாது. கிடா விருந்து கிழக்கு சிம்மையில் கிடா விருந்து வெட்டி கிடா சாப்பிட்றாங்க, சாப்பிட்றவனுக்கு இப்படி ஒரு பதிவு வச்சுட்டார், ஷார்ட் இப்படி வச்சுட்டார், இந்த கேமராவை எடுக்கலை, 10 பேர் சாப்பிட்றான். இவன் குனியும்போது அவன் நிமிர்றான், அவன் குனியும்போது இவன் குனி சாப்பிட்றான், அவன் குனியும்போது அவன் குனி நிமிர்ந்து சாப்பிட்றான். இப்படி ஒரே ஷாட்டு தான், குனிஞ்சு போகிறான் ஒருத்தன் வாய்க்கு சோற கொண்டு வரேன் ஒருத்தன் குனிகிறான் சோற எடுக்க. இந்த மாதிரிலாம் ஷார்ட் வச்சு படம் எடுத்தது வந்து எங்கள் அப்பாவை தவிர யாரும் எடுத்தது இல்லை. ஒன்றுமில்லை, ஒரு நாள் வரி, நிறமாறாத பூக்கள் 1000 மலர்களே மலருங்கள், அந்த வரியை 1000 அதை 1000 தடவை வரும் படத்தில்,
நீங்கள் நீங்கள் வேணால் இப்போ வரணும் பாருங்கள். மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள் காதல் தீபம் பார்த்தா. என்னடா இந்த மனுஷன் ஒரு நாலு வரியை வச்சுக்கிட்டு படத்தை ஓடிட்டாரடான்னு தோணும். அது ஒரு மே அதான் அது. நான் கூட எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், கவிஞரை வந்து கதை வசனம் எழுத சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம்ப்பான்ட்டு. அதை செய்யணும். என் தம்பிகிட்ட கூட நான் கவிலன்ட்ட கூட சொன்னேன், நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ அவர் எழுதின படம் தான் அந்த கவன், அந்த மாதிரி தொடர்ச்சியாக படங்களை நீங்கள் எழுதிக்கிட்டு தம்பி மதன் வந்திருக்கிற அப்படி. அதில் வந்து பாகுபலி படத்துக்கு அவர் எழுதின வசனத்தை நான் வியந்து போனேன், வியந்து போனேன். பிடி உரையாடல் இப்படி அதில் அதில் அந்த வந்தாரையா அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். அவர் எழுதினது தான். அவர் எத்தனையோ படைப்புகள் படைச்சிருக்கிறாரு. அவர் கலைஞரை சொல்லும்போது அவர் நின்னால் அவரை உயரத்திற்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாருன்ட்டு கலைஞர். அதே போல் கவிப்பேரரசு நின்னால் அவர் உயரத்துக்கும் அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு படைப்புகளை அவர் படைச்சிருக்கிறாரு. ஆனால் ஆகச்சிறந்த ரெண்டு படைப்புகளை தந்திருக்கிறார், ஒன்று தம்பி மதன்கார்க்கு, இன்னொன்று கவிழன் வைரமுத்து. 50 ஆண்டுகள் கழித்து, இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து ஒரு இளைஞன் படம் எடுக்க வந்தா அவன் அந்த அன்னைக்கு உள்ள ஒரு இளமை சிந்தனையோடு வந்திருப்பான். அந்த இளைஞனுக்கும் இளமையோடு எழுதுவதற்கு கவிப்பேரரசின் தமிழ் காத்திருக்கு. அது காரணம், நீங்கள் வந்து இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் புதுசாக எழுதக்கூடிய பேராற்றல் அவருக்கு இருக்குது. காரணம், தினம் படிப்பார். நீங்கள் சொல்கிறாங்கள அப்டேட் பண்ணிக்கிறதுன்ட்டு அவருக்கு எல்லாமே தெரியும். என்னை வந்துங்க, என்ன யார், என்னை யாருன்னே தெரியாது. நான் பாஞ்சாலங்குறிச்சி எங்கள் அப்பாட்ட பசுமன் முடிச்சுட்டு பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுக்க போகிறோம்னு போய் சொல்லும்போது, உனக்கு அமெரிக்காவிலேருந்து டைரக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிற புத்தகத்தை வர வச்சு தரேன் நீ படிங்கிறது எங்கள் அப்பன் கூட சொன்னதில்லை. ஆமாம், பசுமன் இப்போ பாஞ்சாலங்குறிச்சி எடுத்துட்டோம், இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இருந்துக்கிட்டு வேலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க ஒரு நாள் விறுவிறுன்னு குஞ்சுமோன் அலுவலகத்துக்கு போகிறோம். குஞ்சுமோன் உட்காந்துருக்கு அப்படி. கவிஞரை வந்தோடனே அவர் எந்திரிச்சு வாங்க 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 எனக்கு வேலை இருக்கு செல்றேன், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குற காலம், ஒரு தடவை இவனை தொடுங்க போயிட்டு வரேன். அவர் மறந்துருக்கலாம், நினைச்சு பார்க்க பிரமிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட மேதைகள் நீங்க தேடி தேடி அவரை படிங்க. உங்களுக்கு நான் ரொம்ப சோறு வரும்போது படிங்க, அவருடைய பாடல்களை கேளுங்க. அவருடைய கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசங்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிற மார்க்சியங்கார்க்கி அப்படின்னு. மார்க்சியங்கார்க்கினுடைய தாய் போல உலகத்தில் மிகச்சிறந்த புதினம் இல்லைன்ட்டு 10 ஆண்டு 20 ஆண்டு கழித்து ஒருத்தன் சொல்லுவான். கருவாச்சி காவியம் போல் கள்ளிக்காட்டுக்கு வாசம் போல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். அது வரும். கார்க்கியுடையது தமிழில் எழுதப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்டது போல் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியம் பிற மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டால், ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டால், பிற மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டால் அதை தாண்டிய இதிகாசம் தான் காவியம் தான் நமது. அப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் சேர்ந்து படைத்த படம் ஓம். இது வெற்றியடைய வாழ்த்துறதில்ல, வெற்றி அடையணும், அடைஞ்சு தீரணும். அவ்வளோ பெரிய உழைப்பை என்னுடைய அப்பா கொட்டியிருக்கிறாங்க, அவங்களே நடித்து அதில் எல்லாருமே நீங்கள் கைதட்டினதை பார்த்தேன். நாங்கள் ஆடுற சிலம்பு தாண்டா நீங்கள் வெஸ்டர்ன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெட்டி போட்ட உடனே எல்லாம் பயங்கர கைதட்டு. அதுக்கப்புறம் அவர் அவர் கனவு இப்போ தான் நிறைவேறுது. அவர் நடிக்கணும்னு தான் வண்டியேறி வந்தார். நடிக்கிறதான் ஆசை, அப்போ நடிக்கலை, அதை கல்லுக்குள்ளீரத்தில் நடிச்சுட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நடிக்கலை. இப்போ வந்து குரங்கு பொம்மை, பாண்டி நாடு, தம்பி சுசீந்தரெல்லாம் நடிக்க வச்சு இப்போ நடிக்கிறாங்க. இப்போ இதில் ஆக சிறந்த படைப்பு அதில் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய பேராவல், அது பேராசை. அது எங்கள் அப்பாவுடைய உழைப்பு வீண் போயிடக்கூடாதுன்னு நான் எப்போ நினப்பேன். அது வெற்றியடைய நான் உள்ளன்பு கொண்டு வாழ்த்துறேன். நிறைய நேரம் ஆயிடுச்சு தம்பி. அமீர் சொல்வது போல் இந்த மேதைகளையெல்லாம் உட்கார வச்சு நான் எங்கள் அப்பா பாலமேந்திராவை ஒரு படமாக எடுக்கணும்னு சொன்னேன், அவர் ஒத்துக்கலை. ஆனால் இந்த மேதைகளெல்லாம் உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க வாய் தீர ஆசை தீர பேசி விட்டுறணும். அது வந்து வேற ஆள்லாம் நடத்தக்கூடாது, நாங்களே விழாவை நடத்தி நாங்களே. நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நாங்கள் தான் பேசுவோம்.
அப்படி பல விழாக்களை நம்ம எடுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் பசும்பன் பாட்டு அமைக்கிறதுக்காக போகிறோம். அப்போ ரஹ்மான் அவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, ஃபிஷர்மன் கோலில் அங்கே உட்காந்துருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பாட்டு, பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஐயா கவிஞரை எழுதி கொடுத்து பேசுறது. எங்கள் அப்பா முன்னுரை கொடுக்குறாங்க, சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி, இப்படிலாம் பேசிட்டுருக்குறாங்க. கவிஞரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க எங்கள் அப்பா. அப்பா இது நல்லாவா பிறகு நம்மளே ஒருவருக்கொருவர் புகழ்ந்து பேசிக்கிறது அப்படின்னு இறங்கினவொன்னே வண்டி விட்டுறேன். மகனே உனக்கு தெரியாது, நம்மளை நாமளே பாராட்டிக்கிட்டா தாண்டா மகனே, நம்மளை எவனும் பாராட்ட மாட்டான். ஏன்னா பாராட்டுறது இல்லையே, நம்மளை பாராட்டுறதில்ல, பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை, பாராட்ட மனசும் இல்லை, அதுக்கான ஊடகங்களும் நமக்கு இல்லை. அன்னையிலிருந்தா நான் முடிவு பண்ணிட்டேன். அதை தான் ஜூலியஸ் சீசர் சொல்கிறான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கணும்னு காத்திருக்காதடா, நீயே உன் தகுதியை பேரறிவிப்பு செய்து விடுங்கிறான். நீ ஆக சிறந்தவன் என்று நீயே முழங்கியிருங்கிறான். நீ அங்கே போயிட்டு யாராவது வந்து என்னை சொல்லுங்க, என்னை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விடுங்க. நீங்கள் சொல்லிடுறேன் நான். அது மாதிரி நாம் தான் நம்மளை பாராட்டிக்கணும். அதுக்கு ஒரு நாள் வரும், விரைவில் நாங்கள் அதை செய்வோம். இந்த விழாவில் பங்கேற்று இன்னும் பாட்டு வெளியிடலை, அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா பட்டிமன்ற அமர்வு மாதிரி பல அமர்வு பேசி பேசிட்டுக்கல போயிருக்கமே வெளிய, பாட்டுன்னு வெளியிடலை. பாட்டு வெளியிடுறவரை இருந்து இந்த விழாவை நீங்கள்லாம் சிறப்பிக்கணும். விழா சிறக்க வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஓம் படம் மிகப்பெரிய வெற்றி பட அமைய என் உள்ளன்பு கொண்டு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.